ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பாலோட கதை தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கஞ்சனுக்கு கிடைத்த பரிசு என்ற தலைப்பில் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ரா நகரில் ஒரு மனிதன் வசித்து வந்தான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தும் கருமையாக இருந்தான். பலர் அவன் தனக்கு உதவி செய்வான் என எண்ணி அவனை காண்பார். ஆனால் அவனோ யாருக்கும் எதையும் தரமாட்டான். அவன் புன்னகைத்து செல்லுமாறு சமாளித்து பொய்யாக எதையாவது கூறுவான். ஒரு நாள் ராய்தாஸ் என்றொரு இளம் கவிஞன் அவனை காணச் சென்றான். அவனை முன்முகத்தோடு வரவேற்று, உன்னால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் என கேட்டான் செல்வந்தன். நான் கவிதைகள் புனைத்துள்ளேன், உங்களிடம் அவற்றை பாடி காண்பிக்கவே ஆசைப்படுகிறேன் என்றான் ராய்தாஸ். என்ன அற்புதம், எனக்கு கவிதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும், அதனால் அவற்றை படித்து காட்டு என்றான் கருமி. ராய்தாஸின் கவிதைகளை மிகவும் ரசித்து கேட்டான். அதிலும் தன்னை பணத்தின் அதிபதியான குபேரனோட ஒப்பிட்டு பாடிய பாடல் அவனை மிகவும் கவர்ந்தது. உன்னுடைய கவிதைகளை கேட்டு நான் பூரிப்படைகிறேன். உன்னுடைய திறமைக்கு நான் பரிசளிக்க விரும்புகிறேன். தயவு செய்து நாளை வந்து பரிசுகளை பெற்றுச்செல் என்றான் கருமி. ராய்தாஸ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். சரியென தலையாட்டிவிட்டு சென்றான். ஆனால் மறுநாள் செல்வந்தனை காண சென்றபோது அவன் அப்போதுதான் ராய்தாஸை காண்பது போல நடித்தான். நான் நேற்று உங்களை கண்டு கவிதைகளை பாடினேன், இன்று என்னை பரிசுகளை பெற்று செல்ல வரச் சொன்னீர்கள் என்றான் ராய்தாஸ். ஓ ஆமாம், நீ ஒரு நல்ல கவிஞன்தான், ஆனால் உனக்கு பொது அறிவு இல்லை. உனக்கு பரிசு அளிக்க விருப்பம் இருந்திருந்தால் நான் நேற்றே உனக்கு அளித்திருப்பேன். உன்னை புண்படுத்தக்கூடாது என்பதால் இன்று வரச் சொன்னேன். என்னை நீ வீணாக தொல்லை செய்கிறாய் என்றான் செல்வந்தன். ராய்தாஸ் இதனை கேட்டு சோகமுற்றான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை, அதனால் அங்கிருந்து சென்று விட்டான். இவன் வீடும் திரும்பகையில் எதிரே குதிரையில் பீர்பால் வருவதை கண்டான். பீர்பால் அவர்களே, தாங்கள்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என சரியாக கூறவல்ல தகுதியுடைய மனிதர் என்றான். என் வீட்டிற்கு வந்து விவரமாக கூறு என்றார் பீர்பால். ராய்தாஸ் பீர்பாலிடம் நிகழ்ந்த அனைத்தையும் கூறினான். அச்செல்வந்தன் செய்தது தவறு, அவனுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும். சரி, உனக்கு நம்பிக்கையான நண்பர்கள் யாராவது உள்ளன சொல்லு, பீர்பால் கேட்டார். உள்ளன என ராய்தாஸ் கூறினார். அவனிடம் நீ சென்று இந்த 5 நாணயங்களை கொடு, அதை வைத்து கொண்டு அவனை வரும் பௌர்ணமி அன்று இரவு ஒரு நல்ல விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொல். அவ்விருந்துக்கு செல்வந்தரை அழைக்க சொல். மற்றவர்களை நான் பிறகு சொல்கிறேன் என்றார் பீர்பால். ராய்தாஸ் அந்த தங்க நாணயங்களை பீர்பாலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவனது நண்பன் மாயதாஸை காணச் சென்றான். மாயதாஸிடம் பீர்பால் சொன்ன அனைத்தையும் கூறி அந்த தங்க நாணயங்களையும் கொடுத்தான். இதனை வைத்து கொண்டு ஒரு பெரிய ஆடம்பரமான விருந்தை ஏற்பாடு செய், அச்செல்வந்தனையும் விருந்துக்கு அழைக்க மறந்துவிடாதே என்றான் ராய்தாஸ். மாய்தாஸ் விருந்துக்கு தேவையான பொருட்களை வாங்கினான். பிறகு செல்வந்தன் வீட்டுக்கு சென்றான். நான் வரும் பௌர்ணமி இரவில் ஒரு ஆடம்பர விருந்து கொடுக்க போகிறேன், நீங்களும் அதற்கு வர வேண்டும். எனது விருந்தாளிகளுக்கு நான் தங்கத்தட்டில் விருந்து அளித்து பிறகு அத்தட்டினை அவர்களுக்கே பரிசாக தர எண்ணியுள்ளேன் என்றான் மாயதாஸ். அச்செல்வந்தன் பேராசையுடன் அவ்வழைப்பை ஏற்றுக்கொண்டான். அவன் பௌர்ணமி இரவுக்காக ஆவலோடு காத்திருந்தான். உயர்ந்த ஆடை அணிகங்களை அணிந்து கொண்டு செல்வந்தன் மாயதாஸ் வீட்டிற்கு நுழைந்தான். அங்கு மாயதாஸையும் ராய்தாஸையும் தவிர வேறு யாரும் இல்லாததை கண்டான். அவனை வரவேற்று அவ்விருவரும் அவரோடு பேசி கொண்டிருந்தனர். அவர்கள் செல்வந்தன் வருவதற்கு முன்னரவே தங்கள் உணவை உண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு பசிக்கவில்லை. நேரம் கடந்தது. செல்வந்தனுக்கு பசி எடுத்தது. அவன் விருந்தில் நன்கு உண்ண வேண்டும் என்ற காரணத்தினால்
குறைவாக சாப்பிட்டிருந்தான். நள்ளிரவு நெருங்கும் போது அவன் பொறுமை இழந்தான். எனக்கு பசிக்கிறது, எப்பொழுது விருந்து தொடங்கும் என கேட்டான். விருந்தா? என்ன விருந்து? மாயதாஸ் கேட்டான். ஆனால் நீ என்னை இன்றிரவு விருந்துக்கு அழைத்தாயல்லவா என செல்வன் முறையிட்டான். உன்னிடம் ஆதாரம் உள்ளதா என கேட்டான் ராய்தாஸ். ஆனால் செல்வந்தனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. நாங்கள் உன்னை விருந்துக்கு அழைத்திருந்தாலும் அது உன்னை பூரிப்படை செய்வதே ஆகும். எங்களுக்கு மற்றவர்களை புண்படுத்த தெரியாது. மாயதாஸ் நண்பரோடு சேர்ந்து கொண்டான். அப்பொழுது பீர்பால் அங்கு வந்தார். நினைவிருக்கிறதா? இதைத்தான் ராய்தாஸ் கவிதைகளை படித்து காட்டிய போது அவனிடம் நீ கூறினாய் என்றார் பீர்பால். எனது அற்பத்தனமான நடத்தைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ராய்தாஸ், நீ ஒரு நல்ல கவிஞன். உனக்கு நான் தான் இந்த முத்து மாலையை பரிசளிக்கிறேன் என்று கூறியவாறு செல்வந்தன் தனது கழுத்திலிருந்த முத்து மாலையை பரிசளித்தான். கவிதை சார்ந்த தீர்ப்பு நடந்ததை கண்டு பீர்பால் மகிழ்ந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.